தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தெலுங்கு கன்னட மொழி பேசும் மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் யுவாதி வாழ்த்து. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி ஆலோசனை. பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. தேமுதிக மக்கள் நலக்கூட்டணி அரசு அமைந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வைகோ உறுதி. உத்திரமேரூரில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் முறைகேடு. விவசாயிகள் பரபரப்பு புகார். கூட்டணி குறித்து விரைவில் முக்கிய முடிவு. ஜி கே வாசன் அறிவிப்பு. விரிவான செய்திகள். எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரம் சிறப்புமாக வாழ்ந்திட கன்னட மற்றும் தெலுங்கு இன மக்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் யுவாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டு என்றாலே அனைவரும் புதிய துவக்கத்தை எதிர்நோக்கும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் அங்கமான தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டு திருநாள் யுகாதி பண்டிகை என்று கூறியுள்ள அவர், மொழியாலும் பண்பாட்டாலும் என்றென்றும் தமிழர்களோடு இணைப்பிரியா இணக்கமான தொடர்புடையவர்கள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் என்று தெரிவித்துள்ளார். அந்த மொழி பேசும் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்வுடனும் புதிய எழுச்சியுடனும் இத்திருநாளை கொண்டாடுவதாக தெரிவித்துள்ளார். உணர்வால் உள்ளத்தால் தமிழக மக்களோடு ஒன்றிணைந்து சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வரும் அனைவரும் ஒன்றுபட்டு புதியதோர் தமிழகம் படைப்போம் என்று இந்நன்னாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட இதயமார்ந்த யுகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து விரைவில் முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நேற்றைய தினம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நம்முடைய அப்பாவி மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. தொடர்ந்து மீனவர்களை அச்சுறுத்துவதும் கைது செய்வதும் கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. கைது செய்யப்பட்ட 9 புதுக்கோட்டை மீனவர்களை உடனடியாக இலங்கை அரசு விடுதலை செய்ய வேண்டும். ஏற்கனவே அவர்கள் வசமிருக்கும் 90 மேற்பட்ட படகுகளையும் திரும்ப கொடுக்க வேண்டும். மத்திய அரசு மீனவர் பிரச்சினை சம்பந்தமாக மத்தியிலே வெளியுறவுத்துறையின் மூலம் ஒரு அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்து உடனடியாக ஆக்கப்பூர்வமான முறையிலே முயற்சி செய்து இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அதிமுகவின் ஊதுகோலாக செயல்படக்கூடாது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின்போது தொடக்கத்தில் மிக கடினமான நடவடிக்கைகளை எடுத்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருங்கிய நேரத்தில் அதிமுகவின் ஊதுகோலாக மாறிவிட்டதாக சாடினார். அதுபோன்று இத்தேர்தலில் இருக்கக்கூடாது என்று பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஆரம்பத்திலே மிக கடினமான நடவடிக்கைகள் எடுத்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருங்கி வந்தபோது தமிழகத்தை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏறக்குறைய ஒரு ஊதுகுழல் போன்று மாறிவிட்ட சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த தேர்தலில் இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உத்தரமேரூரில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் முறைகேடு செய்ததாக விவசாயிகள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். உத்தரமேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட அம்மையப்பநல்லூர்
வயலாக்கவுல் உள்ளிட்ட 20 கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. ஆனால் அவைகள் முறையாக செயல்படவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அம்மையப்பநல்லூர் பகுதியில் நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாததால் சுமார் 10,000 நெல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு அதனை விவசாயிகள் இரவு பகலாக அங்கேயே இருந்து பாதுகாத்து வருகின்றனர். இதனிடையே இங்கு நடத்தப்பட்ட திடீர் ஆய்வில் 17 லோடு நெல் மூட்டை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 6 லோடுகள் மட்டும் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சியவை 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை கையூட்டு பெற்றுக்கொண்டு வியாபாரிகளின் நெல்லை அதிகாரிகள் வாங்கியதும் தெரியவந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் ஒருவேளை மழை பெய்தால் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 1,000,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுவரையில் ஒரு 17 லோடு நெல் அரசாங்கம் கொள்முதல் பண்ணிக்கிது இந்த நிலையத்தில். அதில் வந்து ஒரு 11 லோடு நெல் விவசாயிகள் நெல் இல்லாமல் வெளி வியாபாரிங்க நெல் கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நேற்று விஜிலன்ஸ் வந்து நேற்று ஆய்வு பண்ணதில் விவசாயிகளுக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு வந்து விவசாயிகள் நெல் எடுப்பாங்கன்னு நாங்கள் காத்துக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணோம். ஆனால் இதுவரையில் எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு என்ன ஒரு நெல் எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு தெரியல. விவசாயிகள் நெல் எடுக்காமல் வெளி வியாபாரி நெல் எடுத்த அதிகாரி மீதும் இங்கே இருக்கிற அலுவலருக்கு மீதும் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த ஒரு வார காலமாக சுட்டரிக்கும் வெயிலின் கொடுமைக்கு இதுவரை 111 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனினும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தமிழகத்தை விட வெயில் சுட்டரித்து வருகிறது. இம்மாநிலங்களில் அதிகபட்ச வெயில் காரணமாக அனல் காற்று வீசுகிறது. அனல் காற்றால் பாதிக்கப்பட்டு ஆந்திராவில் 45 பேரும் தெலுங்கானாவில் 66 பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானாவில் தற்போது சராசரியாக 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் வாட்டி வருகிறது. இனிவரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் மேலும் தீவிரமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சுட்டரித்த வெயிலுக்கு 2,500 மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி நஜீம் ஜைதி தலைமையில் 7 பேர் அடங்கிய குழுவினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர். கடந்த 6 தேதி சென்னை வந்த அவர்கள் புதுச்சேரியில் தங்களது முதல்கட்ட இந்த ஆய்வினை வந்து மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சென்னை வந்த அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தேசிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளுடன் அதன் நிர்வாகிகளுடன் முதற்கட்டமாக ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த தனித்தனியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர்கள் அவர்களிடம் இருந்து கருத்துக்களை வந்து கேட்டறிந்தனர். தனித்தனியாக இந்த சந்திப்பானது வந்து நடைபெற்றது. இதில் அந்தந்த கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை வந்து இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியிடம் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வந்து இந்த வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுப்பதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும், மேலும் வந்து பல்வேறு இந்த தேர்தல் விதிமுறை மீறல்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வந்து தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சுமார் ஒரு 8:30 மணி அளவில் இந்த கூட்டமானது முடிவடைந்தது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டமானது வந்து நடைபெற்றுள்ளது. இதில் வந்து இந்த அரசியல் நிர்வாகிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து அந்த கூட்டத்தில் வந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை நஜீம் ஜைதி தலைமையில் ஒரு சிறப்பு கூட்டமானது வந்து தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் பார்க்க போனோம்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி முதற்கட்டமாக வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, அதே போன்று வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டராக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அதே போன்று வந்து சிறப்பு காவல்துறை சூப்பரிண்டென்டுகள், அதே போன்று வந்து டிஐஜி ஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டமானது சுமார் 2 மணி வரையில் வந்து நடைபெற உள்ளது. பின்னர் வந்து 3 மணியில் இருந்து 4 மணி வரையில் வந்து தமிழக அரசின் தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், அதே போன்று வந்து வணிக வரித்துறை அதிகாரிகள், அதே போன்று வந்து கலால் வரித்துறை அதிகாரி கமிஷனர் உள்ளிட்ட
அதிகாரிகளை வந்து தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி நஜீம் ஜெயதி சந்தித்து அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதனை தொடர்ந்து இறுதிக்கட்டமாக 4:30 அளவில் அவர் பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து இந்த தகவல்களை வந்து வெளியிடுகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை வந்து சுமூகமாக நடத்துவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது வந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானதும் நடைபெற உள்ளது. இந்த அனைத்து கூட்டங்களும் முடிந்த பிறகு இன்று 7:30 அளவில் மீண்டும் அந்த தலைமை தேர்தல் அதிகாரி நஜீம் ஜெயதி தலைமையிலான அந்த 7 பேர் அடங்கிய குழுவினர் மீண்டும் டெல்லி புறப்பட்டு செல்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவு சந்திரவுடன் சதீஷ். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். பாக்கந்தர கூட்டணி அரசு அமைந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகாரில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய அந்த மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மதுவுக்கு எதிரான போர் இன்றைய காலத்திற்கு மிகவும் தேவையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள வைகோ, அத்தகைய அரசு அமைந்ததும் மதுவிலக்கு பிரச்சினையில் பீகாரின் பாதையை தமிழ்நாடு பின்பற்றும் என்று உறுதியளித்துள்ளார். ஆரணி அருகே அடுத்தடுத்து 3 விவசாயிகள் வீட்டின் கதவை உடைத்து 44 சவர நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கஸ்தம்பாடி கிராமத்தில் உள்ள குளத்து தெருவில் வசித்து வருபவர் தண்டபாணி. இவர் நேற்றிரவு வீட்டில் மின்சாரம் இல்லாததால் வீட்டின் வெளியே குடும்பத்துடன் படுத்து உறங்கியுள்ளார். அவர் காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது அதில் இருந்த 35 சவர நகைகள் கொள்ளை போயுள்ளது தெரியவந்துள்ளது. இதேபோன்று அதே தெருவில் வசிக்கும் ஏழுமலை முருகேசன் ஆகியோரது வீட்டின் கதவை உடைத்தும் 9 சவர நகைகள் மற்றும் 40,000 ரூபாயை மர்ம கும்பல் திருடி சென்றுள்ளது. எங்க வீட்டுல வந்து நைட்டு 11:30 கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால வெளியில வந்து படுத்துள்ள குழுக்கமா இருக்குதுன்ட்டு அப்பா வந்து 12:00 வந்து மோட்டர் விட போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 4:30 வந்து மோட்டர் போடலான்ட்டு பார்த்தா பீரோ உடஞ்சிட்டு இருந்தது, நகெல்லாம் வாரின்னு போயிட்டு பின்னாடி அந்த பாக்ஸ்க்குலாம் ஒரு அணையில அண்டா போட்டு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. காலையில வந்து போலீஸ்க்கு தகவல் சொன்ன 5:00 அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. மோப்பநாய் வந்து சர்ச் பண்ணி 35 சவர நகை எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு 3 வீடு தள்ளி ஏழுமலைன்ற வீட்டுல 8 சவர நகமும் 25,000 ரொக்க பைசாவும் எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். ஒரே தெருவில் நிகழ்ந்த தொடர் கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவல்லி அருகே மஞ்சள் நிற உயரக தர்பூசணியை அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கோடை வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் மக்கள் அதிக அளவில் பழங்களை வாங்கி செல்கின்றனர். அதிலும் தர்பூசணி பழங்களுக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி கீரிப்பட்டி பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் நிற உயரக தர்பூசணி பழங்கள் நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் விளையக்கூடிய இப்பயிர்கள் முதல் முறையாக இங்கு பயிரிடப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உயரக தர்பூசணி இது வந்து கர்நாடகாவில் தான் முதல்ல நிறையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டோம். இது ஒரு நவீன முறையில் போட்டிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 25 ரூபா செலவாகும். செலவு போக மேற்கொண்டு ஒரு 50,000 ரூபா இது கிடைக்கும். இது எல்லாத்த விட கொஞ்சம் விலை அதிகமானது. இந்த தர்பூசணி விலை அதிகமானது. இந்த வெயில் காலத்துக்கு நிறைய தண்ணி இதில் தண்ணி சத்து உள்ளது. அதனால் வந்து இது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள். இது மற்ற காயை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகங்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. திண்டுக்கல் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ரூபன் மற்றும் ஜெய்சன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். திண்டுக்கல் பித்தளப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்தபோது ஸ்ரீரங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விழுப்புரம் அருகே ஆசிரியரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் நள்ளிரவு முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்த கலைவாணன் என்பவர் உதவி தொடக்க கல்வி அலுவலர்களை தரக்குறைவாக பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனிடையே முறையாக விசாரணை நடத்தாமல் அவரை இடைநீக்கம் செய்ததாகவும் எனவே அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்யக் கோரியும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் நள்ளிரவு முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அருகே பணம் கொடுக்க மறுத்த மாமியாரை அம்மிக்கல்லை போட்டு மருமகன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி பிரையன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் தமது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மாமியார் வீட்டில் கூட்டுக் குடும்பமாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கண்ணன் தனது மாமியாரிடம் செலவுக்கு பணம் கேட்டுள்ளார். ஆனால் அவர் பணம் தர மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் அருகில் கிடந்த அம்மிக்கல்லை தனது மாமியாரின் தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் தப்பியோடிய கண்ணனை அவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரியலூர் அருகே திருமண ஆசை காட்டி மாணவியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் பெரிய கருக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர். ஓட்டுநராக பணியாற்றி வந்த இவர் கடந்த ஆண்டு இதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்த மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் இது தொடர்பான வழக்கில் பாஸ்கர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பாஸ்கருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. இதையடுத்து அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விருதாச்சலம் அருகே வீடுமனை பட்டா வழங்கக் கோரி ஒப்பாரி வைத்து பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் அருகே உள்ள பெரிய வடவாடி கிராமத்தில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் 173 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. இதனால் தங்களுக்கு பட்டா வழங்கக் கோரி 500க்கும் மேற்பட்டோர் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பாக ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் கூறினர். பெருவோட வாழ்க்கையாக இதுவரைக்கும் மரம் பட்டா எதுவும் வந்து கிடைக்கல. நாங்க போராட்டம் பண்றோம். பெருவோட வாழ்க்கை எதுக்கு வருவாங்க? ஓட்டுக்காக வருவாங்க. ஓட்டு எப்படி வந்து கேட்பாங்க? அணிந்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஓட்டு பண்ணி கேட்பாங்க. அதுதான் இங்க நடக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து 2வது சூரியனுக்கு ஓட்டு பண்ணி கேட்பாங்க. அது நாங்க போறோம். இதுக்கு மேற்பட்டு எந்த அரசாங்கத்துல வந்து கார் வந்து நின்னாலும் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு மனம் பட்டா குடுக்கிற வரைக்கும் ஓட்டு போட மாட்டோம். ஓட்டுன்னு எங்க ஊர்ல கேட்க கூடாது. அதுக்கு 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 மட்டும் நடக்கக்கூடிய கூத்து அட்டு எந்த இடத்துல நாங்க அடிப்போம். எதாவது நினைச்சோமா அதெல்லாம் அடிப்போம். ஓட்டம் எவ்வளவு இங்க வரக்கூடாது. வேப்பனஹள்ளி அருகே மது போதையில் கிணற்றில் விழுந்தவரை பொதுமக்கள் போராடி உயிருடன் மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சூளகிரி கீழ் தெருவை சேர்ந்தவர் அசோகன். கூலி தொழிலாளியான இவர் மதுவு கடுமையானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மது போதையில் தள்ளாடிய அவர் அப்பகுதியில் உள்ள 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார். இதனை கண்ட பகுதி மக்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அவரை உயிருடன் மீட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது கேப்டன் தொலைக்காட்சி அருப்புக்கோட்டை அருகே தனியார் மருத்துவக் கழிவாலையை முடக்கோரி ஏராளமான கிராம மக்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பிக் கொடுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள காரியாப்பட்டி முக்குளம் கிராமத்தில்
மருத்துவ கழிவுகளை எரிக்கும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஆலையில் எரிக்கப்பட்டு வெளியாகும் நச்சு காற்றினால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்பிக் கொடுத்தும் கஞ்சி தொட்டி திறந்து சமையல் செய்தும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் அலுவலர் ஆலையை மூட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அரக்கோணம் அருகே நெல்லை கொள்முதல் செய்யாத அரசு அதிகாரிகளை கண்டித்து நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கம்மவார்பாளையம் பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இதனிடையே விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த சுமார் 15,000 டன் நெல்லை கொள்முதல் நிலையத்தில் வைத்துள்ளனர். ஆனால் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இதனால் பருவ மாற்றம் காரணமாக நெல் பயனற்ற நிலைக்கு மாறும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். நிறைந்த மாவட்டமாகிய எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் நிரம்பி பல்வேறு ஏரிகளில் உடைப்பும் ஏற்பட்டு நீரும் வீணானது. அந்த மழையால் கிடைத்த தண்ணீரை வைத்து எங்கள் மாவட்ட விவசாயிகள் எங்கள் 13 ஒன்றியத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அதிகமான நெல் சாகுபடி செய்து அந்த நெல்லை சரியான விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய மாவட்டத்தில் விவசாயிகள் அதை பயன்படுத்த முடியாத தருணத்தில் மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றோம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. மறிகளால் அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த விண்ணம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடன்மர் அகதீஸ்வரர் ஆலயத்தில் சூரிய பகவான் சிவனை வழிபட்ட காட்சியை பக்தர்கள் அனைவரும் அரோகரா முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். இக்காட்சியை கண்டால் தங்களின் பாவங்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுல சூரியன் வந்து வருடா வருடமும் இந்த பங்குனி மாதத்தில் 5/4/2014 முதல் 11/5/2016 வரை சூரியன் வந்து கிரணங்கள் சிவனை தரிசிப்பதாக ஐதீகம். இதை பார்ப்பவர்களுக்கு இந்த 7 பிறவிகள் செய்த பாவங்கள் எல்லாம் நீக்கும் என்பது பெரியோர்களால் கூறப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அம்மாவாசை ஊஞ்சல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அம்மன் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே யுகாதி பண்டிகையையொட்டி பெரம்பலூர் கடைவீதியில் உள்ள ஸ்ரீ வாசவி கல்யாண பரமேஸ்வரர் கோவிலில் கோமாதா பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. நாகை மாவட்டம் கிள்ளையூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தசாமி தலித் மக்களுக்கு எதிராகவும் தீண்டாமை போக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அதிமுக அரசு மற்றும் கோவிந்தசாமிக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவதிலும் அவர் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆளுங்கட்சி பலத்தோட சில தொடர்ச்சியான இப்படி தலித்துக்கு எதிரான போராட்டத்தை செய்யறாரு. தலித்துக்கு விரோதமா என்ன செய்யுமோ அதான் செய்யறாரு. தீண்டாமங்கிறது அந்த பக்கம் அவருட்டா இருக்கு. இந்த திருக்குறள் தரங்கப்படுத்தாருக்காவல வேற எங்குமே அது தீண்டாம இல்ல. ஆளுங்கட்சிங்கிற ஒரே தினத்துல சில அரசு கையில் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியான இந்த போராட்டம் செய்யறாரு. இனிமேல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். இப்படிப்பட்ட தீண்டாமை தொடர்ந்து நடந்தனால் கண்டிப்பாக கடுமையான மிகப்பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும். அதை மாத்தணும்னு கேட்டுக்கிறோம். நடைபெறவுள்ள தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து வருகின்ற 12ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டியக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அதன் பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவிக்கும் கட்சிகளுக்கு தேர்தலில் வாக்களிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 9வது IPL திருவிழா இன்று தொடங்குகிறது. இதன் தொடக்க விழா மும்பை வொர்லியில் உள்ள நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆப் இந்தியா அரங்கில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறுகிறது.
தொடக்க விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் அமெரிக்க பாப் பாடகர் கிறிஸ் பிரவுன் தொடக்க விழாவில் பாடுகிறார். ஜேஜர் லேசரின் நடன குழுவும் பார்வையாளர்களுக்கு விருந்தளிக்கிறது. இதேபோல் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங், ஜாக்குலின் பெர்னாண்டஸ், கத்ரினா கயூஃப், யோயோ ஹனிசிங் ஆகியோரது நடன நிகழ்ச்சியில் துவக்க விழாவில் நடைபெறுகிறது. மேலும் டுவைன் பிராவோ தமது சாம்பியன் பாடலுக்கு நடனமாடியுள்ளார். மே மாதம் 29ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் பல்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது. மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நாளை நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸும் ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி தினக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நினைத்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.